எல்லோருக்கும் வணக்கம். கருப்பன் குசும்புக்காரன் மந்த்லி எக்ஸ்பைரின்னு வந்துட்டா அவனுடைய ஆட்டம் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காலையிலாம் 24,345 பாயிண்ட் இருந்தது. அங்கிருந்து இப்போ பார்த்தோம்னா 300 பாயிண்ட் இறங்கியிருக்குங்க நிஃப்டி. இது சாதாரண விளையாட்டு கிடையாது. அந்த மந்த்லி எக்ஸ்பைரிக்கு உண்டான கௌரவம் அப்படின்றது அவனுக்கு கிடைச்சிருச்சு. இந்த சமயத்தில் வந்து இதுதான் அண்ணன் போட்ட கோடு, இதை நீ தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இங்கிருந்து கீழே இறங்கிடுமோ, ஒருவேளை இந்த வருஷம் பூரா மார்க்கெட் இந்த கோடுக்குள்ளேயே இருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உச்சத்திலிருந்து ஒரு 200 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கு. இனி ஒரே நாள் அப்படி திரும்பி ஏறிடுவானா அப்படின்றது தெரியல. ஏறிட்டால் சந்தோஷம்தான். ஒரு நாளில் ஏற முடியாமல் ஒரு வாரம் அல்லது ஒரு 10-15 நாள் இப்படி போயிட்டு அப்புறம் மறுபடியும் வர்றானா அப்படின்றது தெரியல. இப்போதைக்கு இந்த கோட்டை இது வரைக்கும் இன்னும் மார்க்கெட் தாண்டாமல் இருக்குது. இப்போதான் நான் சமீபத்தில் பேசிகிட்டு இருந்தேன், ஒரு 200 பாயிண்ட் எக்ஸ்பைரி அன்னைக்கு மேலேயோ கீழேயோ நான் நினச்ச மாதிரி நகர்ந்துச்சுன்னா நான் லட்சாதிபதிங்க அப்படின்ற மாதிரி மனசில் நிறைய பேர் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த வகையில் கீழே 200 பாயிண்ட் மார்க்கெட் இறங்கியிருக்கு. அவங்கெல்லாம் லட்சாதிபதி ஆனாங்களா இல்லையா அப்படின்றது தெரில. பட் கால் சைடு மார்க்கெட் ஏறுன்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக கும்பாதான். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னே தெரியலிங்க நண்பர்களே. இந்த கொச்சின் ஷிப்யார்டு அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தா கடந்த 5 நாட்களில் 20% மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். ஆனால் ஒரு வருஷ பீரியட் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா மேலே 3000 ரேஞ்சிலிருந்து கீழே 1300 வந்திருக்கு. ஸோ ஒரு ஷேர் லாபகரமாக இருக்குது, அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எடுத்து பார்க்குறோம் அது ஒரு லாபகரமாக இருக்குது, அதே மாதிரி ஃபுல் இயர் ரிசல்ட் எடுத்து பார்க்குறோம் அதுலேயும் லாபகரமாக இருக்குது, மற்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். அவன் வேல்யூவேஷன் படி சீப்பாக இருக்கானா அல்லது எக்ஸ்பென்சிவாக இருக்கானா அதெல்லாம் அவனுடைய செக்டரை பொறுத்து அவனுடைய நியூஸை பொறுத்து கண்ட விஷயங்கள் இருக்குது. பட் பேசிக்காக அடிப்படையாக அது லாபத்தில் இருக்கா அப்படின்றத முக்கியம். அப்படி இருந்துருச்சுனாவே அப்புறம் ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு நிறைய பேர் ஏவரேஜெல்லாம் பண்ணுவாங்க இல்லைன்னா வாங்குவாங்க சப்போர்ட்டுகளில். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஷேர் சில ஷேருக்கெல்லாம் திடீர்னு லாபத்துக்கு ஓடி வந்துடுவான். ஓடி வந்ததுக்கப்புறம் நம்ம போய் கையை வச்சோம்னா நம்ம கையை முறிச்சு விட்ருவோம் அப்படின்ற மாதிரி ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரில. திடீர்னு சுதாரிக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி 20% எல்லாம் டபக்குன்னு ஏற்றி விட்டாங்க இந்த கொச்சின் சிப்பியாடை. நண்பர்களே ஒரு மகிழ்ச்சியான செய்தி, பிஎம்எல் அப்படின்ற ஷேர் சாதாரண ஆள் கிடையாது, 2% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். மார்க்கெட் ஏறி இருக்கக்கூடிய இந்த 5 நாளில் பாருங்கள் எல்லாம் 10-15% ஏறிட்டானே. ஸோ பிஎம்எல்லும் கடந்த 5 நாளில் 11% ஏறியிருக்கான். இருந்தாலும் சந்தோஷம் நம்மளுக்கு எங்கிருந்து வருது அப்படின்னா நம்ம சென்னை மெட்ரோ ரயிலுங்க. அது வந்து கிட்டத்தட்ட 3658 கோடி அப்ராக்சிமேட்லான மதிப்பிலான ஆர்டர்கள் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ரொம்ப மகிழ்ச்சி. அடடா, இந்த என்விரோ இன்ஃப்ரா யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு நானும் ரொம்ப ஆசைப்பட்றேன். அது எப்போ அந்த ஸ்டேட்டஸ் வருது அப்படின்றது தெரில. அந்த ஸ்டேட்டஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பிஎஸ்சி இந்தியா வெப்சைட் போனோம்னாவே நம்ம அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் இஷ்யூ அப்ளிகேஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எங்கெங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ வெப்சைட்டில் போனோம்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ்னு ஒரு மெனு இருக்கும், அதுக்குள்ளே அப்படியே சுற்றி சுற்றி போக வேண்டிதான். இன்வெஸ்டர்ஸ் மெனுன்னு போனோடனே எங்கப்பா இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் இஷ்யூ அப்ளிகேஷன் இருக்குன்னு கொஞ்சம் நேரம் தேடணும், அது கிடைக்காது. அந்த சமயத்தில் இந்த இன்வெஸ்டர் சர்வீசஸில் போயிட்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் இஷ்யூ அப்ளிகேஷன் போனாலும் அங்கே எங்கே இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் மறுபடி கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஹவு டு ஐ வெரிஃபை அப்படின்ற ஒரு எஃப்ஏக்குள்ள மறுபடி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக்னு கிளிக் பண்ணால் அந்த பேஜ் வந்துடும். அந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் அதில் போயிட்டு நம்ம எந்த, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ்னுடைய இஷ்யூக்கு தான் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் பார்க்குறோன்னா அதில் போய் பேன் கார்டை போட்டு அல்லது அப்ளிகேஷன் நம்பரை போட்டு பார்த்துக்க வேண்டியதுதான். சும்மா வருமா காசு அப்படின்ற மாதிரி இப்படி சுற்றி சுற்றி நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் இஷ்யூ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தான் காசு கிடைக்கும். நண்பர்களே இறங்கியிருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்லேயும் ஒரு ஆறுதல் பரிசாக என்டிபிசி கிரீன் இன்றைக்கி ஒரு 2% மேல் நோக்கி ஏறியிருக்கான். ஸோ 108 ரூபாய்க்கு வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். 112 ரூபா கிட்டத்தட்ட அதே ரேட்டில் லிஸ்ட் ஆக ஆரம்பித்து இப்போ 124 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒன்றும் சந்தோஷமே இல்லைங்க நண்பர்களே. நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லாம் எடுத்து பார்த்தா இந்த அதானி என்டர்பிரைசஸ் தான் டாப் லீடராக வந்திருக்கு. ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் கெயின் பார்த்தா வெறும் 2.5% தான். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் எடுத்து பார்த்தா வேணால் நிறைய அதானி குரூப் ஷேர்கள் 7%, 10% நேரி இருக்கு. ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கு அடுத்தபடியாக இந்த வருண் பிவரேஜஸ் ஒரு 2% ஏறியிருக்கு. அப்படியே அசால்ட்டாக 10% மேலே சம்பாரிச்சு கொடுத்துட்டு பாருங்க. ஸோ நல்ல நல்ல பங்குகள்லாம் இப்போ சமீபத்தில் இந்த 5 நாள் மூவ்மெண்ட்டில் 10-20% அசால்ட்டாக சம்பாரிச்சு கொடுத்துட்டாங்க. மிட் கேப்ஸ்லாம் ஒன்றும் அங்கே விஷயமே கிடையாது. வெறும் 5-5% ஏறின சில பங்குகள் ஐஆர்இடிஏ ஹட்கோட் டிஏ இந்தியா போன்ற 5-5% ஏறின பங்குகள் தான் இருக்குது. சமீபத்தில் பிடிச்சி அடி வெளுத்து விட்டாங்க இந்த ஹொனோசாவை.
அந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸில். அதில் இன்றைக்கி ஒரு 10% போனால் போதும்னு சொல்லி ஏற்றி விட்ருக்காங்க. மற்ற சில ஷேர்கள் இன்றைக்கி எது ஏறி இருக்குன்னு பார்த்தா, ஜேபி பவர், ஈஸ்மை ட்ரிப்பு, ஐடி, ஆர்சிஎஃப் போன்ற சின்ன சின்னதாக சில ஷேர்கள் ஏறி இருக்கு. இதில் இந்த மைக்ரோ கேப் ஷேர் இண்டெக்ஸில் வந்து எடில்வைஸ் அப்படின்ற ஷேர் இன்றைக்கி அடங்க மாட்டான்னு சொல்லி மறுபடி 10% சமீபத்தில் ஏறி வந்திருக்கு இன்றைக்கி. அது போக இந்த டிபிஎல், சைன், டிஎல்எம், நவா போன்ற சின்ன சின்ன மைக்ரோ கேப் கம்பெனிஸ் ஒரு 5% மேல் நோக்கி ஏறி இருக்கு. நிறைய பேர் இப்போத்தான் கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு, மார்க்கெட் ஒருவேளை மேல் நோக்கி வந்துருமோ, எனக்கு நல்லா கன்ஃபர்மேஷன் கண்ணுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி இப்போத்தான் நிறைய பேர் மேபி வாங்கறதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. கீழ் ரேட்டு போயிட்டு மறுபடியும் மேல் நோக்கி வந்து ஒரு 2-3 நாள் பாசிட்டிவ்ல இருந்தோடனே, ஓ இது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சாட்ருக்கு அப்படின்ற மாதிரி உள்ளே என்டர் ஆகலாம் நினச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கும்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இது யாருக்கு நல்லதுன்னா, மார்க்கெட் தொடர்ந்து அடுத்த 2-3 நாட்கள் அப்படியே தொடர்ந்து சரிவடைஞ்சு அதனுடைய பழைய நிலைமைக்கு வந்ததுன்னா, அடுத்த வாரத்துல எல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய பேர் பணம் போடுவாங்க சம்பளம் வந்தோடனே, மேபி அவங்களுக்கு யூனிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். அப்போவே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம், வச்சிட்டான் சூனியம் வச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த சக்தி பம்பு நல்லா அருமையாக பல வருடங்களாக ஏறிக்கொண்டே இருந்தது. திடீர்னு இன்றைக்கி ஒரு 5% இறங்கியிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, சமீபத்தில் இது ஸ்பிளிட்டோ போனஸோ பண்ணி விட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா பாவம் இப்போ ஒரு 5% இறங்கி கிடக்கு. நான் கண்டறிந்த உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்பிளிட்டோ போனஸோ ஒரு ஷேரில் கொடுத்துட்றாங்க அப்படின்னா, அதில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது நீட்டி படுத்து தான் நான் பார்த்துருக்கேன், அதனுடைய ஓட்டம் தடைபட்டு போயிடுது. ஆனால் மார்க்கெட்டு இறங்கியிருக்குன்னு தான் பேருங்க, ஆனால் பெருசாக யாருடைய போர்ட்ஃபோலியோ கும்ப பாடியிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பெரிய ஆளுக்கு யாருமே 10% 15% இறங்கலை. இந்த ஏம்பரு, ட்ரிவேனி டர்பைன் போன்ற பங்குகள் இறங்கியிருக்கு, அதெல்லாம் வெறும் 5% தான் இருக்குதுல. இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் இந்த எல்டிடிஎஸ் எல்லாம் 3% இறங்கியிருக்கு. ஸோ எனக்கு என்னமோ இன்றைக்கி போர்ட்ஃபோலியோவில் பெரிய அடி விழுந்த மாதிரியே தெரில. ஆனால் நிஃப்டி போய் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் இறங்கி கிடக்கு. வாட் அ மிராக்கிள் அப்படின்ட்டு போக வேண்டியது தான். நண்பர்களே, சிறிய அளவிலான மூவ்மெண்ட் கொடுக்குறதா இந்த இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகக்கூடிய இந்த சில்வர் பீஸ் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், அது 10 நாளைக்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் இருந்ததோ அந்த ப்ரைஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். மேல் நோக்கி வர மாதிரி ஏதோ பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதுக்குள்ளே வெறும் ஒரு 2-3% தான் இருக்கும். 85 ரூபா இருக்கிறவன் அவனுடைய பழைய ரேட் வந்தால் இந்த வாரத்துக்குள்ளே 87 ரூபா பக்கம் வரணும். ஸோ அவனுடைய 5 நாளுக்கு முன்னாடி ரேட்டில் இந்த சில்வர் பீஸ் அப்படின்றது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபார்மா பீஸ் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், அவனுமே என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, 10 நாளைக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தோ அந்த ரேட்டில் வந்து ஃபார்மா பீஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேல் நோக்கி போகிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு பெருசாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட வெறும் 75 பைசா தான் ஏறி வருவான். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆட்டோ பீஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த ஆட்டோ பீஸுமே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, 10 நாளைக்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் இருந்தானோ அந்த ப்ரைஸ் கிட்ட வந்து உளுந்துருக்கு. ஸோ ETF-களை பொறுத்த வரைக்கும் கீழே இறங்கி கூடிய ஒரு 5-10 நாளைக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து உளுந்தது யார் அப்படின்னா, இந்த 3 ETF-கள் தான். நண்பர்களே, நல்லா ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் இப்படி உளுந்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு நல்ல சப்போர்ட்டாக பார்த்து கெஸ் பண்ணி பிடிச்சாதான் மார்க்கெட் திரும்பும் பொழுது அந்த 10% 20% அப்படின்ற லாபம் கிடைக்குது. ஸோ அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் யாரெல்லாம் அந்த லோ லெவலில் கரெக்டாக ஒரு ரேட்டை போட்டு வச்சு வாங்குறாங்களோ அவங்க டபக்குன்னு மார்க்கெட் திரும்பும் பொழுதே அந்த 20% 10% லாபத்தை பிடிச்சிடுறாங்க. ஸோ யாரெல்லாம் கீழே வாங்குறாங்களோ அவங்களுக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்றது, வின்னிங் பர்சன்டேஜுன்றது அதிகமாக கிடைக்குது. ஆனால் கன்ஃபர்மேஷன் வாங்கி அப்புறம் என்டர் ஆகலாம் அப்படின்றவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமாயிருது. ஸோ அதுதான் இன்றைக்கி இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு உதாரணம். ஸோ லாங் டேர்மில் எனக்கு எதுவுமே, ஏங்க 1000 ரூபாய்க்கு நான் விற்க போகிறேன், இப்போ 10 ரூபாய்க்கு இருந்தால் என்ன, 20 ரூபாய்க்கு இருந்தால் என்ன அப்படின்ற ஒரு கணக்கில் சில பேர் வாங்குறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் தொந்தரவு இல்லை. அதே மாதிரி கன்ஃபர்மேஷன் வாங்கி ஸ்விங் ட்ரேடிங் ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து என்ட்ரு ஆனேன்னா நான் ஸ்டாப் லாஸ் போடுவேன், அதே மாதிரி மேலே வந்து டார்கெட் வைப்பேன் அப்படின்ற ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, மார்க்கெட் கீழே இறங்கும் பொழுது கரெக்டாக பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஷார்ட் டைமில் ஒரு 5 மாதம் தான் நான் வச்சுருப்பேன், ஒரு 3 மாதம் தான் வச்சுருப்பேன், அல்லது ஒரு 8 மாதம் தான் வச்சுருப்பேன், எனக்கு ஒரு 30-40% பக்கம் லாபம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வாங்கியோ அல்லது ஏனோ தானோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கரெக்டாக லோ ரேட்டில் பிடிச்சி பழகினா தான் அந்த 5% 10% அந்த ஷார்ப் கெயினை டக்குன்னு பிடிக்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இது ஒன்று மனசில் வச்சுங்க, பொண்ணு பார்க்க போகிற மாதிரி இருந்தாலும் நம்ம தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், கல்யாணம் பண்ணுற இடத்துக்கு போனாலும் நம்ம தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் எந்த சமயத்தில் நம்ம போய் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் கரெக்டாக இறங்கி ஃப்ளாட்டாக இருக்கிற மார்க்கெட்லேயும் சப்போர்ட்டில் தான் எடுக்கணும், ஏறிட்டு இருக்கிற மார்க்கெட்லேயும் சப்போர்ட்டில் தான் எடுக்கணும்,
இறங்கிட்டு இருக்கிற மார்க்கெட்லையும் சப்போர்ட்ல எடுக்க தான் முயற்சி செய்யணும். அப்படி பண்ணாதான் இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ஒரு 2-3 மாசத்துக்குள்ள ஒரு 20% பிடிக்கணும், ஒரு 5-6 மாசத்துக்குள்ள ஒரு 40% பிடிக்கிற ஆளுகளுக்கு இந்த மாதிரி பண்ணாதான் கரெக்டாக வரும். அதை விட்டுட்டு நல்லா மேலே ஏறிட்டு கன்ஃபர்மேஷன் ஆகிட்டு நான் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி போய் வாங்கினா அப்புறம் இப்படித்தான் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நண்பர்களே, நம்ம மார்க்கெட்டையே ஆட்டி படைக்கிற மாதிரி ஒரு செய்தி எங்கிட்ட இருக்குது. அதாவது இந்த HDFC பேங்க் அப்படின்ற ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் முக்கியமான ஒரு உச்சத்தில் இருக்கா. எந்த சாரே நீ இவ்வளவு அமைதியாக இருக்குன்னு அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப அமைதியாக இருக்கான். ஆனால் இந்த அமைதி இவனுக்கு இருக்கக்கூடாது. என்ன காரணம்னா அடுத்த இன்னொரு 5-6 நாளில் நவம்பர் 5-10 இந்த RBI மீட்டிங்னுடைய ரேட் கட் அப்படின்றதனுடைய இம்பேக்ட் இதில் வரணும். அப்படி அதனுடைய இம்பேக்ட் வரும்பொழுது ஒன்றா இவனை 2000 ரூபாய்க்கு கொண்டு போகிறாங்களா இல்லை 1600 ரூபாய்க்கு கொண்டு வர்றாங்களான்னு தெரில. இது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ட்ரிகர் பாயிண்ட். ஸோ இந்த ட்ரிகர் பாயிண்ட்ல இவன் 2-3 நாளாக அமைதியாக இருக்கான். இந்த அமைதி இவனுக்கு தப்பாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இன்னொரு நாள் தான், அதுவும் போனால் போகுது. அடுத்த வாரத்திலிருந்து இவன் ஒரு பெரிய வாலட்டைல் ஆகி ஒரு 2000 அல்லது 1600 வந்தால் மார்க்கெட்டை போட்டு காட்டு காட்டுன்னு காட்ட போகிறான். ஸோ HDFC பேங்க் ஷேரில் ஒரு முக்கியமான, HDFC பேங்க்குன்னு இல்லை மொத்த பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்கே அடுத்த மாதம் வரக்கூடிய RBI மீட்டிங் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இப்போதைக்கு சைலண்ட்டாக இருக்குங்க எல்லாம். நண்பர்களே, சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த காலத்தில் கண்ணா பின்னான்னு ஏறி ஆட்டம் போட்ட 2 பங்குகள் தான் NBCC ஹட்கோ. அவங்களுடைய ஆட்டம் ரொம்ப ஓவராக இருந்தது, இப்போ அடக்கி வச்சுருக்காங்க. அதாவது 20 ரூபா ரேஞ்சிலிருந்து 2023 அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம்னு வச்சுங்க, 2024 ஸ்டார்டிங்லேருந்தே பார்ப்போம், 53 ரூபாயிலிருந்து 140 ரூபா வரைக்கும் போயிருக்கான். அப்போ 1 லட்ச ரூபாயை 3 லட்ச ரூபா பண்ணி விட்டுட்டு இப்போ மறுபடியும் வந்து ஆல்மோஸ்ட் 50% இறங்கினதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகலாமா வேண்டாமா அப்படின்னு இந்த NBCC யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை ஒரு மகிழ்ச்சி தரும் செய்தியாக இருந்ததுன்னா அது பழையபடி 140 ரூபா வந்ததுன்னா இதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் 50% அப்படின்றது இருக்குது. தருவானா இல்லையா அப்படின்றது தெரில. ஏங்க, இதுக்கு முன்னாடி 300% எல்லாம் சம்பாரிச்சு கொடுத்தவன் ஒரு 50% கொடுத்தான் மகிழ்ச்சி தான், ஆனால் தர்றானா இல்லையா அப்படின்றது தெரில. அதே மாதிரி தான் இந்த ஹட்கோ அப்படின்ற ஷேர், இவனும் இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் பார்க்கும்பொழுது 120 ரூபா இருந்தவன் தான், ஆனால் 350 ரூபா போயிருக்கான். இப்போ மறுபடியும் மேல் நோக்கி போகிறக்கு முயற்சி செய்கிறான். பட் இன்றைக்கி மார்க்கெட் சரியில்லை. மறுபடியும் மேல் நோக்கி போனால் ஒரு ஷேர் கிட்டத்தட்ட 100 ரூபா ஏறி வரணும், 320 ரூபா பக்கம் வரணும், இப்போ 220 ரூபா ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த 2 ஷேர்கள் கம்மியான விலையில் இருக்குது, ஏறி வந்தால் மகிழ்ச்சி. அல்லது இன்னுமே கீழே போட்டு ஒரு 100 ரூபா ஒவ்வொரு ஷேர் ஒரு 100 ரூபா இறங்கி கீழேயாவது அடிமட்டத்துக்கு போகட்டும். வாங்கண்ணே, எப்படிண்ணே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் கழித்து நிறைய ஷேர்கள் இன்றைக்கி கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. அதில் இந்த JP பவரும் ஒரு ஷேர், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு நண்பர் ரொம்ப பல்க்காக வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ கூட நம்ம பார்த்துட்ருக்கீல இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு பார்த்தா 24 வரைக்கும் போனால் பரவாயில்ல, அந்த நண்பர் நல்லா இருப்பார்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா, இப்போ ஒரு 2 மாதம் கழிச்சு இந்த ஷேர் எடுத்து பார்க்குறோம், மறுபடியும் அவன் எங்கிருந்து ஏவுகணைய ராக்கெட்டை விட்டானோ மறுபடியும் அந்த இடத்துலயே வந்து உளுந்து கிடக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் மேல் நோக்கி ஏறி வந்த பங்கா இந்த JP பவர் இருக்கு. அந்த நண்பர் பல்க் குவான்டிட்டி அவர் என்ன பண்ணாருன்னு தெரில, ஆல்மோஸ்ட் 1 வருஷம் கழிச்சு அந்த பழைய ரேட் வந்திருக்கு, வித்தாரா இல்லையா நின்று தெரில. வேறு ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இந்த துக்ககரமான நிலைமையிலையும் மேல் நோக்கி வந்த பங்குகள் இருக்கான்னு பார்த்தா ரொம்ப ஃபெமிலியரான பங்குகள் இல்லை. பெயர் தெரியாத, அறிமுகம் அதிகம் இல்லாத இந்த பிளிஸ் SGVS ஒரு 12%, குரோனக்ஸ்னு ஒரு பங்கு அது ஒரு 9.1% ஏறி இருக்கு. மற்றபடி வேறு எந்த நல்ல செய்தி இல்லை மார்க்கெட்டில். சரி நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.